எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோலிவுட் 360. இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணாதவங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வந்த படம் தான் டாக்டர். இந்த படத்தை வந்து அப்டேட் வந்து இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே வந்து அயலான் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நடிச்சு வந்தாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதை வந்து அபிஷியலா அவங்களே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம நெல்சன் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் விஜயோட படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வெளியிருந்தாங்க. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு கிடைச்ச நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் படம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மீதி இருந்த அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடந்து கம்ப்ளீட் ஆகிருக்கான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா, இவர் விஜயோட படத்தில் வந்து பிஸியாக ஒர்க் பண்ண போகிறாரா நம்ம நெல்சன். அதனால் வந்து டாக்டர் படத்தை வந்து கூடிய விரைவிலே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட டீசர் என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிப்ரவரி 17, நம்ம சிவகார்த்திகனோட பர்த்டே அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜமௌலியோட டைரக்ஷனில் மிகப்பெரிய பிரம்மாண்ட செட்டு போட்டு எடுத்துகிட்டு வர படம் தான் RRR. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரத்தம் ரணம் ரௌதிரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் வந்து நம்ம ஜூனியர் NTRம் அது கூடவே பார்த்தீங்கன்னா ராம் சரணும் நடிச்சுட்டு வராங்க. இந்த படத்தோட படப்பை பார்த்தீங்கன்னா இப்போ இறுதி கட்டத்தை வந்து விறுவிறுப்பாக எட்டி நடந்து கொண்டு இருக்கு. அந்த ஸ்டில்ஸும் பார்த்தீங்கன்னா வெளியாகி ரொம்ப வைரலாக போனது. இன்றைக்கி படக்குழு விட்டுருக்க லேட்டஸ்ட் அப்டேட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தை வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் எந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது சுதந்திர போராட்ட வீரரான சீதாராமர் ராஜு பீமராம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட வாழ்க்கை கதையை வந்து இந்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். இதை தான் பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுக்கிறாங்க. அதனால் இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர் 13 தசரா பண்டிகை அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை படக்குழுவே உறுதி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு நடித்த ஈஸ்வரன் படம் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்கம் தரப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து, அதாவது தேட்டர் மொத்தமே பார்த்தீங்கன்னா மொக்க மொக்கையான தேட்டருக்கு ஒதுக்கிட்டாங்க, மாஸ்டர் படத்துக்கே நல்ல தேட்டர்லாம் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இவங்க கொஞ்சம் தள்ளி படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தும். பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படம் வந்து ஒரு டீசெண்டான மூவியாக அமைஞ்சிருக்கு. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வருது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னென்னா, மாநாடு படத்துக்கு வந்து OTTலிருந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துச்சான். இவ்வளோ காசு தரோம் எங்களுக்கு கொடுத்துருங்க, இவ்வளோ தரோம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் OTT தளங்கள்லாம் எல்லாமே கேட்டாங்களாம். பட் பார்த்தீங்கன்னா சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தை வந்து நாங்கள் தியேட்டரை தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படம் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. சக்ஸஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே விரும்புறது என்னென்னா, மாநாடு படத்தை வந்து தியேட்டரில் பார்க்க தான் விரும்புகிறாங்க. இது மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும். அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் தியேட்டரை தான் ரிலீஸ் பண்ணுவோம், அதை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3 தான் இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகுது. அது வந்து அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெளியாகி வைரலாக போயிட்டுருக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் காமாட்சி அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு. இதை பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இதில் வந்து தளபதி நடிச்சிருந்தார், வில்லனாக வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார். இப்போ இதோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, பிக் பிரேக்கிங் ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா 200 crore கிளப்பில் வந்து நம்ம மாஸ்டர் வந்து இணைஞ்சிருக்கு. இது ரொம்பவே அதிக கலெக்ஷனாக பார்க்கப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 50% ஆக்குபன்சி தான் தேட்டரில் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷனாக பயங்கரமான கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த கொரோனா லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர் ஓனர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் அடைஞ்சிருக்கு. மாஸ்டர் படத்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து தேட்டருக்காரங்க வந்து திரும்பி எழுஞ்சி அடி எடுத்து நிற்கவே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 105.50 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆந்திர பிரதேசில் வந்து 27.30 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 15.75 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 11.65 crore பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6.30 crore வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 176.50 crore வந்து இந்த படம் வந்து மொத்தமாக கலெக்ஷன் கொடுத்துருக்கு. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா 300 crore கிளப்பில் வந்து இந்த படம் இணையும் அப்படின்றது எந்த சந்தேகமே கிடையாது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் யாரோட டைரெக்ஷனில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேள்வி அதை இருந்திருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரிய போற்றோட வெற்றி அந்தளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருந்துச்சு. இவர் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் டைரெக்ஷனில் நடிக்க போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிராமத்து கதை அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வம் ஆயிட்டாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் அவர்கள் கலாநிதி மாறன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பயங்கரமாக இருக்கும், நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட படத்துக்கு யார் தான் மியூசிக் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம டி இமான் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்ட் பண்ண போகிறாராம், அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் போன்ற மிகப்பெரிய பிரபலங்களுக்கெல்லாம் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம சூர்யாவுக்கு வந்து எந்த அளவுக்கு மியூசிக் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் வெளியிடுவாங்க. அப்போ நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த படம் ஐபிக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா இப்போ பிஸியாக மாநாடு அப்படின்ற படத்தை வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த படத்தில் சிம்பு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா அப்துல் காலிக் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாரு. கூடவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து இதில் நடிச்சுட்டு இருக்காங்க. இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தார். இதில் வந்து நம்ம வைபவ், காஜல் அகர்வால், ஆனந்தி நடிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதோட டீசர் கூட ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஆர்ஆர் த்ரில்லர் ஜேர்னரில் இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம காஜல் அகர்வால் கூட பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற ஃபஸ்ட்டு வெப்சீரியஸ் இது தான், ஒரு ஃபஸ்ட்டு மூவினே சொல்லலாம். இந்த கதை வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதாவது இந்த வெப்சீரியஸ் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12 தான் இதை வந்து வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12 ஹாட் ஸ்டாரில் இதை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. தமிழில் கமர்ஷியல் ஃபிலிம்ஸுக்கு பே போனவர்னால் அது கேஎஸ் ரவிக்குமார். அவர் எடுத்து ஓடாத படமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்தில் இவர் தான் வந்து தமிழ் சினிமாவே ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வில்லன் ரோலில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு காமெடி கலந்த வில்லன் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கதாபாத்திரம் அதெல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் இப்போ கையில் எடுத்திருக்க படம் தான் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன். இது மலையாளத்தில் வெளியாகி லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். இந்த படத்தில் வந்து ஒரு வயதான கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஸ் ரவிக்குமார் நடிக்க போகிறாராம். இது மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எதிர்பார்க்குறாரு. இவர் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய மகனாக நம்ம பிக்பாஸ் தர்ஷன் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காரு. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கூடிய விரைவில் எடுக்க போகிறாங்களாம். எந்த அளவுக்கு வரும், இது மலையாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லை விகேஷ் ரவிக்குமாரோட டைரெக்ஷனில் வேறு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான